குட் மார்னிங். நம்ம கிளாஸ் ஃபைவோட இங்கிலீஷ் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷில் நான் இந்த கிளாஸில் நவுன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நவுன் டாப்பிக்கை பார்க்கலாம். ஸோ இந்த நவுன்ஸில் மொத்தம் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன் அண்ட் இம்பர்சனல் நவுன். ஸோ இது வந்து மொத்தம் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ். ஸோ இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள், கீதா இஸ் வேரிங் அ ப்ரிட்டி ட்ரெஸ். அதாவது நவுனுனா என்னென்னா ஒரு நேம், அதாவது ஒரு பர்சன் இல்லை ஒரு இடம் இல்லை ஒரு அனிமல் இல்லை ஒரு பொருள். ஸோ இதோட நேமை தான் வந்து நம்ம நவுன்னு சொல்கிறோம். நவுன் இஸ் அ நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், அனிமல் ஆர் அ திங். ஸோ இதுதான் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ காமன் நவுன்ஸ் அண்ட் ப்ராப்பர் நவுன்ஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். Common noun is a name which is common to every person, place or thing. In the above sentence, dress is a common noun. So, இது நீங்கள் லாஸ்ட் கிளாஸில் அதாவது ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ என்னென்னா காமன் நவுன் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு காமனான ஒரு நேம். அதாவது மொத்தமாக இப்போ வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் இதெல்லாம் காமன், ஏன்னா உங்கள் எல்லாரையுமே அப்படி தான் கூப்பிடுவாங்க, காமனாக கூப்பிட்றது. ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு பேர் இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ப்ராப்பர் நவுன். இப்போ வந்து மேலே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கீதா இஸ் வேரிங் அ ப்ரிட்டி ட்ரெஸ். ஸோ கீதான்றது வந்து அந்த கேர்ளோட நேம், ஸோ அதுதான் ப்ராப்பர் நவுன். ட்ரெஸ்ஸுன்றது ஒரு காமன் நேம், ஸோ எல்லாத்துக்குமே ட்ரெஸ்ஸுன்ற பேர் இருக்கும். ஸோ ட்ரெஸ்ஸை தான் நம்ம காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அபவ் சென்டென்ஸ் ட்ரெஸ் இஸ் அ காமன் நவுன். ப்ராப்பர் நவுன் இஸ் அ நவுன் கிவன் இன் அ பர்டிகுலர் பிளேஸ். அதான் காமன் நவுனா காமனாக கொடுக்கறது. இப்போ ஒரு பர்டிகுலராக இண்டிவிஜுவலாக ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு நேம் இல்லை, ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு இப்போ ஒரு மதுரை அப்படின்னா அந்த ஊருக்கு மட்டும்தான் அந்த பேர். ஸோ அது ப்ராப்பர் நவுன். ஸோ வந்து சிட்டி அப்படின்னா காமனாக எத்தனை சிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சர்க்கிள் த ப்ராப்பர் நவுன்ஸ் அண்ட் அண்டர்லைன் த காமன் நவுன் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஸோ இப்போ வந்து சென்டென்ஸ் ஃபைவ் சென்டென்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து காமன் நவுன் எது, ப்ராப்பர் நவுன் எதுன்னு சொல்லி சொல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஆனந்த் வை ஆர் யூ லுக்கிங் சேட், யூ ஆர் குட் பாய். ஸோ இதில் காமன் நவுன் எது, ப்ராப் நவுன் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ காமன் நவுன்னா என்னது, பொதுவாக எல்லாரையும் சொல்கிறது. ப்ராப்பர் நவுன்னா இண்டிவிஜுவலாக ஒருத்தவங்களை சொல்கிறது. ஸோ ஆனந்த் அப்படின்றது இண்டிவிஜுவலாக அவனோட நேம், ஸோ அவனுக்கு மட்டும்தான் ஆனந்தன் பேர் வச்சுருப்பாங்க. ஸோ காமனாக எல்லாரையும் கூப்பிட்டு ஆனந்தன் கூப்பிட்டு எல்லாருமே எந்திரிக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ ஒரு கிளாஸில் ஒரு பர்டிகுலர் நேம் தான் அது. ஸோ அதனால காமன் நவுனை அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ராப்பர் நவுனை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஆனந்த் என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணணும், ஏன்னா அது ப்ராப்பர் நவுன். ஸோ இதில் வந்து எது காமன் நவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய். ஸோ குட் பாய். ஸோ பாயின்றது வந்து அவனை மட்டும்தான் பாய்னு சொல்லணும்னு இல்லை, எல்லா பாய்ஸுமே பாய்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பாயின்றது காமன் நவுன், ஸோ அதை அண்டர்லைன் பண்ணணும். ஸோ அது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். செகண்ட் ஒன், மை எல்டர் சிஸ்டர் வனிதா ப்ரோக் மை பிக்கி பேங்க். ஸோ எல்டர் சிஸ்டர் வனிதா, ஸோ எல்டர் சிஸ்டர் தான் காமன் நவுன். ஸோ அதை அண்டர்லைன் பண்ணும், ஏன்னா எல்டர் சிஸ்டர்னா வனிதாவை மட்டும் நம்ம எல்டர் சிஸ்டர்னு சொல்ல முடியாது. உங்களுக்கும் ஒரு ஒருத்தங்களுக்கும் ஒரு ஒரு எல்டர் சிஸ்டர் இருப்பாங்க. ஸோ அக்கா, ஸோ ஒரு ஒருத்தங்களுக்கும் எல்லாரையும் காமனாக நம்ம எல்டர் சிஸ்டர்னு சொல்கிறோம். ஸோ அவங்க பேர் என்ன, வனிதா. ஸோ அதுதான் வந்து ப்ராப்பர் நவுன். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு க்வெஸ்சனுக்கு நான் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து நெக்ஸ்ட் த்ரீக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான், இப்போ நான் சொன்ன மாதிரி தான் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டூ க்வெஸ்சன்ஸ்க்கு நான் சொல்லிட்டேன் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் த்ரீ க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் எழுதி எனக்கு சென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கலெக்டிவ் நவுன்ஸ்னால் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ அது சொன்னோடனே இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். அ பேக் ஆஃப் வுல்ஃப்ஸ், அ பொக்கெட் ஆஃப் ஃப்ளார்ஸ். Noun which name of collections of persons, animals or things are called collective nouns. So, ஒரு வந்து ஒரு collective things வந்து நம்ம denote பண்ணுறதுதான் வந்து collective nouns சொல்கிறாங்க. அதாவது பஞ்ச், பேக், பொக்கெட். ஸோ இதெல்லாம் பொக்கெட்னா என்னது, அது ஒரு வேர்டு, ஆனால் அதுக்கு மீனிங் என்ன, ஒரு ஒரு மொத்தம் ஒரு பத்து ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் சேர்த்தா தான் பொக்கெட் வரும். ஸோ அதை கலெக்டிவாக நம்ம பொக்கெட்னு டினோட் பண்ணுறதுனால அது கலெக்டிவ் நவுன். ஸோ பேக் ஆஃப் வுல்ஸ், பேக் அப்படின்றது கலெக்டிவ் நவுன், பஞ்ச் அப்படின்றதும் கலெக்டிவ் நவுன்ஸ். ஸோ இதுதான் கலெக்டிவ் நவுன்ஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு காமன் நவுன், ப்ராப்பர் நவுன் அண்ட் கலெக்டிவ் நவுன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.